முருகாசரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்றைய பதிவில் விராலிமலை திருப்புகழ் கொடாதவனையே புகழ்ந்து என துவங்குகிறது. ஒருவராலும் நட்டு வைக்கப்படாமல் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட சுழிமுனை விந்து இவற்றுடன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகத விசுத்தி ஆக்னி ஆகிய ஆறு ஆதாரங்களாகிய குண்டலி சக்கரங்களின் நடுவிலே ஞான பிழம்பாக உயிரோடு கலந்து முருகன் இருக்கிறான் என்பதை நடாத சுழி மூலவிந்து நடாதிபடி ஞானம் நம்ப நப்போமணி சமான தூங்க வடிவேதா என்கிறார் இந்த பாடலில். யமனே, நீ இவருடைய உயிரை தொடாதே என்று சொல்லானது உருது நாவிலிருந்து வருமோ? ஏழு உலகங்களையும் பெற்றெடுத்த பார்வதி அம்மையருடைய குமரனே, அதை நீ எனக்கு சொல்லி அருள்வாயாக என வேண்ட வைக்கிறார் நம்மை. பாடலையும் பொருளையும் கேட்டு வள்ளல் பெருமானின் சிவனே சிவன்பா பாடல் 5 மற்றும் 6 விளக்கத்தை பார்ப்போம். முருகா சரணம். கொடாதவனையே புகழ்ந்து குபேரன் எனவே மொழிந்து குலாவி அவமே திரிந்து புவி மீதே. கொடை என்பதை அறியாதவனை புகழ்ந்து அவனை குபேரன்தான் என்று கூறி அவனை மகிழ்ந்து துதித்து வீணாக திரிந்து இந்த பூமியின் மீது எடாத சுமையே சுமந்து எணாத கலியால் மெலிந்து எலா வறுமை தீர அன்று உன் அருள் பேணேன்.
எடுக்க முடியாத பாரங்களை எல்லாம் சுமந்து, தாங்க முடியாத கவலை பாரங்களை தாங்கி, எண்ணுதற்கு முடியாத கலிபுருஷனது கொடுமையால் நான் மெலிந்து வாடி, அதனால் உண்டான எனது சகல துன்பங்களும் தொலைய அன்று முன்னாளிலேயே உனது திருவுருளை போற்றி விரும்பாத காலம் கழித்தேன். சுடாத தனமான குங்கைகளால் இதயமே மயங்கி சுகாதாரமதாய் ஒழுங்கில் ஒழுகாமல், சுடாதனம் பசும்பொன் அணைய குங்கைகளால் உள்ளம் மயக்கம் பூண்டு சுகாதாரமான சுகத்தை தரக்கூடிய வழியிலே நெறியுடன் நடக்காமல், கெடாத தவமே மறைந்து கிரேசமதுவே மிகுந்து கிளாத உடல் ஆவி நொந்து மடியா முன், கெடுதல் இல்லாத தவநெறியும் மறைந்து போக துக்கமே மிகப் பெருகி ஆற்றில் இல்லாத வலிமையற்ற உடலிலே ஆவி நொந்து நான் இறந்துபடும் முன்பாக, யமன் என் உயிரை பறிப்பதற்கு முன்பாக நீ தயை புரிந்து அவன் முன்பு தோன்றி, தொடாய் மரலியே நீ என்ற சொல்லாகியது உன் ஆ வரும் கொல் சொல் ஏழுலகம் ஈனும் அம்பை அருள்பாலா, தொடாதே யமனே நீ இவனை என்று சொல்லானது உனது நாவிலே வருமோ சொல்லி அருளக, ஏழு உலகங்களையும் பெற்ற தேவி உமை அருள்பாலனே. நடாத சுழி மூல விந்து நளாவி விளை ஞான நம்ப நபோமணி சமான துங்க வடிவேலா, நட்டு வைக்கப்படாத சுழி சுழி முனை தச நாடியுள் எடைக்கும் பிங்களைக்கும் இடையிலே உள்ளது. மூலம் மூலாதாரம் முதலிய ஆறு ஆதாரங்கள், விந்து சக்தி பேதம் ஆகிய இவைகளின் நள் மத்தியில் உள்ள ஆவியில் தோன்றி விளங்கும் ஞான நம்பனே, ஞானமூர்த்தியே, சூரியனுக்கு சமமான ஒளியை உடைய பரிசுத்தமான கூரிய வேலவனே, படாத குளிர் சோலை அண்டமளாகி உயர்வாய் வளர்ந்து பசேல் எனவுமே தழைந்து தினமேதான், வெயில் படாத குளிர்ந்த சோலைகள் வானத்தை அளாவி உயர்ந்து வளர்ந்து பச்சென்ற நிறத்துடன் தழைத்து நாள்தோறும், விடாது மழை மாறி சிந்த அநேக மலர் வாவி பொங்கு விராலிமலை மீதுகந்த பெருமாளே, விடாமல் மழை பெய்வதால் பல நீர்பூக்கள் தடாகங்களில் நிரம்பி மலரும் விராலிமலை மேல் விளங்கும் கந்தனே, அல்லது விராலிமலையை உகந்து விரும்பும் பெருமாளே, தொடாய் மரலியே நீ என்று சொல் உன் நாவரும் கொல். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, வள்ளல் பெருமான் அருளிய சிவனே சிவன்பார் பாடல் எண் 5. உருவாய் உருகில் உருவாகி போங்கே அருவாய் அருகில் அருவாய் உருவாமல் நின்றாயே, இன்று நீ காண்பதெவ்வாறோ என் தாயே என் தந்தையே, என்னை காண்பது எவ்வாறோ, உருவமாயும் அருவமாயும் உருவில் உருவாகியும் அருவில் அருவாகியும் இரண்டிலும் நீங்காமல் நின்று பெருமானே, இங்கனம் நின்று நின்று அடியேன் காண்பது எவ்வாறு, எனக்கு தாயும் தந்தையும் ஆதலால் அருளுக என வேண்டுகிறார். உருவம் அருவம் என பொருள்கள் இருவகையால் இயன்றுள்ளன. உருவம் கண் முதலிய பொறி ஐந்தாலும் அருவம் மனத்தாலும் அறியப்படுகின்றன. பரம்பொருளாகிய சிவம் உருவப் பொருள் அனைத்திலும் கலந்து உருவாயும் அருவத்தில் அருவாயும் உண்மை உணரப்படுமெனில், உருவாய் உருவில் உருவாகி எனவும் அருவாய் அருவில் அருவாய் எனவும் உரைக்கின்றார். உருவும் நிறமும் பல திறப்படினும் அவற்றில் நின்றும் அருவ நிலை உயர்ந்து ஓங்குதலில் ஓங்கி என சிறப்பிக்கின்றார். நிறத்தாலும் உருவாலும் நாய்கள் பல திறப்படினும் நாய் என்ற வழி அதன் அருவ நிலை உள்ளத்தில் உணர்வின்கள் ஓங்கி தோன்றுவது அறிஞர் அறிந்தது. உருவுடைய பொருள்களுக்கு உருவம் அருவ பொருள்களுக்கு அருவமும் தந்து இயக்குதலில் இரண்டினும் நீங்காமல் உள்ளாய் என்றற்கு உருவாமல் நின்றாயே எனவும், நின்றலை உணரும் நான் காண்டல் வேண்டும் காணுமாறு எவ்வாறு என வேண்டுவாராய், நின்ற நினை காண்பது எவ்வாறோ எனவும் வினவுகின்றார். தாயாய் உடலும் தந்தையாய் உணர்வும் தந்தனை ஆதலின் உடலில் உள்ள கருவி கரணங்கள் காண உருவிலோ உணர்வின் கண் அறிவிலோ யான் காண அருள்க என்பாராய், என் தாயே தந்தையே என்று உரைக்கின்றார். இதனால் இறைவனே உருவிலோ அறிவிலோ யான் உன்னை காணுமாறு செய்க என வேண்டிக் கொள்கிறார். பாடல் எண் 6. வெஞ்சஞ்சலமாபிகாரம் எனும் பேய்க்கு நெஞ்சும் பறிகொடுத்து நிற்கின்றேன்,
அஞ்சலனை என் தோல் இறையே, என அடிமை கொள்ள மனம் உண்டோ இளையோ உரை, என அடிமை கொள்ள மனம் உண்டோ இளையோ உரை. உலகியல் பற்று விளைவிக்கும் விகாரமாகிய பேய்க்கு என் நெஞ்சை பறிகொடுத்து வெவ்விய கலக்கு முற்று நிற்கின்றேன். எட்டு தோள்களை உடைய சிறுவருமானே, அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி என்னை அடிமை கொள்ளற்கு திருக்கொள்ளம் உண்டோ இல்லையோ உடைத்துள்ள வேண்டும். சிவபெருமானுக்கு தோல் எட்டு என்பர். எட்டுக்கொலாம் அவர் தோல் ஒன்றுகொலாம் என திருநாவுக்கரசன் முதலானோர் உடைத்தலில் வள்ளல் பெருமானும் என் தோல் இறையே என்று இசைக்கின்றார். உலகியல் பற்றினால் மனத்திடை விளையும் வெறுப்பு வெறுப்புகளால், மனமொழி மெய்களின் இயல்பு மாறுதலால், நினைவும் சொல்லும் செய்கையும் எய்தும் விகாரம் இங்கே பேய் என குறிக்கப்படுகிறது. இவ்விகாரம் எங்கிருந்து எப்படி எவ்வாறு உளதாயிற்றென்றற்கு விளக்கம் புலப்படாமை பற்றி இது மாயா விகாரம் எனவும் வழங்கும். இதனால் மனம் நிலையின்றி பேய் பிடித்தார் போல அலைந்து துன்பம் எய்துவித்தல் பற்றி பேய் என்றும், இதற்கு நெஞ்சை பறிகொடுத்தேன் என்றும் வருந்தி உரைக்கின்றார். இதனால் உளவாகிய கலக்கமும் சுழற்சியும் வெண் சஞ்சலம் என குறிக்கப்படுகின்றன. துன்ப மிகுதி பற்றி வெண் சஞ்சலம் என்கின்றார். தம்மை அறியாமல் பேய் கவரப்பட்டமையால் பேய்க்கு பறிகொடுத்தேன் என்று பகர்கின்றார். கள்வருக்கு பொருள் பறிகொடுத்தவர் போல நின்றொழிதல் தோன்ற பறிகொடுத்து நிற்கின்றேன் என உரைக்கின்றார். அதனால் உளதாகி அச்சமும் அவலமும் நீங்க அஞ்சல் என உரைத்தருளுகை என்பார். அஞ்சல் என என்றும் சொல்லோடு நில்லாமல் அடிமை கொண்டு ஆதரித்தல் வேண்டும் என்பார் அடிமை கொலை என்றும், நின் திருவுளம் பற்ற வேண்டும் என்பார் அடிமை கொலை என்றும், நின் திருவுளம் பற்ற வேண்டும் என்பார் மனம் உண்டோ இல்லையோ உரை என்றும் உரைக்கின்றார். திருவின் மிக்கோர் யாவரையும் வேறடிமை யாவுடை எம்மான் என்று சேக்கிழார் பெருமான் கூறுதலின் அடிமை கொள்க என வேண்டும் இயல்பாயிற்று. அடிமை இறைவன் திருவடியே நினைந்தொழுகும் தன்மை, திருவடியை தன்மனத்தை உடையானாம் தன்மை என்றுமாம். இதனால் பேய்க்கு பறிகொடுத்து நிற்கும் என் மனத்தை மீட்டு நினைக்கு அடிமையாகுமாறு செய்க என வேண்ட வைக்கிறார். அடுத்த பதிவிலே தொடரும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.